வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். இந்த கேஸ் பர்னரை எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுவும் கை வலிக்காமல் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்டும். இப்போது இந்த கேஸ் பர்னரை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து சின்ன எலுமிச்சங்காய் அளவு, அதான் அதை விட கம்மியாக தான் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா கரைச்சிட்டு அந்த திப்பியை எடுத்துட்டேன். அந்த புளி நீரை இந்த பர்னர் மேலே நான் விடுறேன். இது மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்க்குறேன். நீங்கள் வினிகர் இருந்தால் வினிகர் சேருங்க, இல்லை ஹாட் வாட்டர் இருந்தாலும் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ஹாட் வாட்டர் சேர்க்கும்பொழுது இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை யூஸ் பண்ணாதீங்க. இப்போது ஒரு லெமனை பிழிஞ்சு விடுறேன். ஒரு லெமன் போகிறோம். ஏற்கனவே நான் பிழிஞ்சு தனியாக வச்சுருக்கேன், தோல் மட்டும் வச்சுருக்கேன். அந்த லெமன் தோலையும் நான் இதில் சேர்த்து விட்றேன். அப்புறம் சாதாரணமாக நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு, அதுக்கப்புறம் ஆப்பச்சோடா, வாஷிங் சோடா, இதெல்லாம் சேர்த்துட்டேன். ஒரு நைட் ஃபுல்லாக இது ஊறணும். இது நல்லா ஊறின உடனே மறாவது நாள் காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ மறாவது நாள் காலையில் இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதில் இருக்கிற அழுக்குகள்லாம் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு அலுமினியம், நீங்கள் வச்சுருப்பீங்க ஒரு அலுமினிய அந்த பாத்திரம் தேய்க்கிறது, அதெல்லாம் வச்சு தேய்க்காதீங்க. இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் இப்படி நான் தேய்க்கிறேன். இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குனே நான் வாங்கி வச்சுருக்கேன், அதில் தான் நான் க்ளீன் பண்ணுறேன். ஏன் அலுமினியத்தில் தேய்க்காதீங்க, நாரில் தேய்க்காதீங்க, அலுமினிய நாரில் தேய்க்காதீங்கன்னா அதெல்லாம் தேய்ச்சிங்கன்னா சீக்கிரம் தேஞ்சிடும். அது தேஞ்சிடுதுன்னா நீங்கள் அடுப்பில் வைக்கும்பொழுது அது அந்த பர்னர் ஓரங்கள்லாம் கேஸ் லீக் ஆகிடும், அதனால் அதில் தேய்க்காதீங்க. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துருங்க. இது அடிக்கடி இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாமான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளீன் பண்ணக்கூடாது. நான் வந்து எப்போனா ஒரு சமயம் தான் நான் க்ளீன் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். அதுவும் இல்லாமல் ஏதாவது இந்த கேஸில், அதாவது இந்த அடுப்பில் ஏதாவது பிரச்சனை, கேஸில் ஏதாவது பிரச்சனைனா மெக்கானிக் மாதிரி நம்மலாம் போயிட்டு அதெல்லாம் செஞ்சிடாதீங்க. கேஸ் ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு மெக்கானிக் வர வச்சு பண்ணுங்கள். ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர், அதனால் நான் இப்போயே சொல்லிடுறேன். அதுவும் இல்லாமல் சமையல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா, இல்லைன்னா வெளியில் எங்கன்னா போகிறீங்கன்னா அந்த ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு அதுதான் சேஃபாக இருக்கும். பாருங்கள் இவ்வளோ அழகாக நான் க்ளீன் பண்ணிட்டேன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணு. தேங்க்யூ.